मुக ஸ்டாலின் கள ஆய்வில் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை மாவட்ட வாரியாக செயல்படுத்த உள்ளார். வேலூரில் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். 1ஆம் தேதி சென்னையில் இருந்து ரயிலில் காட்பாடி வரை சென்று அங்கிருந்து காரில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களின் கலெக்டர்களுடன் கள ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17ஆம் தேதி வெளியாகும். பிளஸ் 1 வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் மே மாதம் 19ஆம் தேதியும் பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் மே 5ஆம் தேதியும் வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்தார். செய்முறை தேர்வுகள் மார்ச் 6 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே நடத்தப்படுகிறது. இந்த தேர்வுகள் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் எதிர் மனுதாரர்கள் 3 நாட்களில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்து விசாரணையை ஒத்திவைத்தது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கிய பாரத ஒற்றுமை பாத யாத்திரையை ஜம்மு காஷ்மீரில் நிறைவு செய்தார். இன்று ஸ்ரீநகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் ராகுல் காந்தி உரையாற்றினார். குஜராத் கலவரத்துடன் மோடியை தொடர்புபடுத்தி வெளியான பிபிசி ஆவணப்படத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து வக்கீல் எம்எல் சர்மா தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் உள்ள மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 28 பேர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முரளி விஜய் சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இவர் இந்திய அணிக்காக 61 டெஸ்ட் போட்டிகள், 17 ஒருநாள் போட்டிகள், 9 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். இந்திய அணிக்காக T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலராக புவனேஸ்வர் குமார் முதலிடத்தில் இருந்தார். அவர் 87 போட்டிகளில் விளையாடி 90 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அந்த சாதனையை யுஷ்வேந்திர சாகல் முறியடித்து உள்ளார். சாகல் 75 போட்டிகளில் விளையாடி 91 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்.